ஹாப்பாக் பிரின்சிபல் ஒன்னஸ் டூ எஸ் டூ பி த்ரீ எஸ் த்ரீ பி த்ரீ டி ஃபோர் எஸ் ஃபோர் பி ஃபோர் டி ஃபோர் எஃப் ஃபைவ் எஸ் ஃபைவ் பி ஃபைவ் டி சிக்ஸ் எஸ். இப்போ ஒன் எஸ் டூ முடிஞ்சாலும் ஒன் எஸ் டூ பற்றியுமா ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி சிக்ஸ் த்ரீ எஸ் டூ த்ரீ பி சிக்ஸ் ஃபோர் எஸ் டூ அதுக்கடுத்தது த்ரீ டி டென் ஃபோர் பி சிக்ஸ் ஃபைவ் எஸ் டூ அதுக்கடுத்தது வந்தோம்னா ஃபோர் டி டென் ஃபைவ் பி சிக்ஸ் சிக்ஸ் எஸ் டூ அதுக்கப்புறம் ஃபைவ் சிக்ஸ் பி செவன் எஸ் இல்லையா. அப்புறம் ஃபோர் எஃப் ஃபோர்டீன் ஃபைவ் டி டென் ஃபைவ் பி சிக்ஸ் பி சிக்ஸ் செவன் எஸ் ஃபைவ் பி வருதா சார்? ஓகேவா, இந்த இடத்துல ஃபைவ் பி வருதா சார்? எங்கே? ஆமாம், ஃபோர்டி ஃபைவ் டி இந்த ஃபைவ் சார், இந்த ஃபைவ் டி ஃபைவ் டி இந்த ஆர்டர் அப்படியே ஜெனான் ஜெனான் ஃபிஃப்டி ஃபோர் அப்படின்னா ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி சிக்ஸ் த்ரீ எஸ் டூ த்ரீ பி சிக்ஸ் ஃபோர் எஸ் டூ த்ரீ டி டென் ஃபோர் பி சிக்ஸ் டூ ஃபோர் டென் டுவெல் எயிட்டீன் டுவெண்ட்டி தேர்ட்டி தேர்ட்டி சிக்ஸ் ஃபோர்ட்டி சிக்ஸ் வரும். அப்புறம் ஃபைவ் எஸ் டூ ஃபைவ் பி ஃபைவ் எஸ் டூ ஃபோர் டி டென் ஃபைவ் பி சிக்ஸ் சிக்ஸ் எஸ் டூ ஃபைவ் பி சிக்ஸ் இல்லையா. எனக்கு வந்து இதோட எவ்வளோச்சு தேர்ட்டி சிக்ஸ் ரெண்டு பத்து பதினெட்டு ஆறு ஃபைவ் பி சிக்ஸோட முடிஞ்சு. ஓகே ஓகேவா, இதை எப்படி போடலன்னா ஃபோர் பி வரையிலும் கிரிப்டான் இல்லையா, கிரிப்டானோட அட்டாமிக் நம்பர் தேர்ட்டி சிக்ஸ். அதுக்கப்புறம் ஃபைவ் எஸ் டூ ஃபைவ் பி சிக்ஸ் ஃபோர் டி டென் ஓகே, ஃபைவ் எஸ் டூ ஃபைவ் பி சிக்ஸ் ஃபோர் டி டென். அது ஒரு ஆர்டராக எழுதணும்னா தட் இஸ் கேஆர் தேர்ட்டி சிக்ஸ் ஃபோர் டி டென் ஃபைவ் எஸ் டூ ஃபைவ் பி சிக்ஸ் ஓகேவா. ஏன்னா ஃபோருக்கு எடுத்தது தானே ஃபைவ், ஆர்டரை ஃபில்லிங் வேணால் மாற்றலாம், பட் இதோட அரேஞ்ச்மெண்ட்டு வரும் கரெக்டாக அந்த ஆர்டரில் தான் போகலாம். அப்போ ஃபைனலாக எழுத முடியுது, எழுத முடியுதா? இப்போ ஜெனான் போடுறப்போ இந்த ஃபோர் டி டென் ஃபைவ் எஸ் ஃபைவ் எஸ் டூ ஃபைவ் பி சிக்ஸ் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ அதோட கிரவுண்ட் ஸ்டேட் ஜெனான். இப்போ ஜெனான் என்ன காம்பவுண்ட் அது? ஜெனான் ஃப்ளூரைடா என்னன்னு பாருங்க. ஆமாம் சார், என்ன ஃப்ளூரைடு? ஃப்ளூரைடா, ஹாலைடா, குளோரைடா கொண்டது எஃப் டூ சார், எஃப் டூ இசட்இ எஃப் டூ அப்படின்னா இப்போ பார்க்க போகிறோம் இல்லையா. ஸோ இசட்இ எஃப் டூ அப்படின்னு இருக்கும், இசட்இ எஃப் டூன்னு இருக்கு ஓகேவா. ஸோ இசட்இ எஃப் டூனாக்கா அப்போ ரெண்டு ஃப்ளூரினுக்கு அக்காமடேட் பண்ணணும் அதை. அப்போ என்ன டைப் ஆஃப் ஹைப்ரிடைசேஷன் வரப்போகுதுன்றது தான் பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல ஃபைவ் எஸ் டூ ஃபைவ் பி சிக்ஸ் அதை போடுவோம். அதுக்கப்புறம் அந்த ஃபைவ் எஸ் டூ ஃபைவ் பி சிக்ஸுக்கு அடுத்தது என்ன வரப்போகுது? ஃபைவ் டி டென் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா. ஸோ அதை போட்டுப்போம் ஃபைவ் எஸ் டூ ஃபைவ் பி சிக்ஸ் ஃபைவ் டி ஜீரோ. இப்போ முன்னதுல இருந்து தான் கீழே பார்க்கணும். இப்போ ரெண்டு எலக்ட்ரான் ரெண்டு ஜெனான் டூ ப்ளஸ், அப்போ அந்த ஃப்ளூரின்லேருந்து வர வரப்போகுதுன்னு தான் அர்த்தம்.
ஸோ இதோட கான்ஃபிகரேஷன் அப்போ கிரவுண்ட் ஸ்டேட்டில் போடுவோம், ஜட்டன் கிரவுண்ட் ஸ்டேட். அப்போ இதுதான் 5S2 கரெக்டா? இது 1, 2, 3, 4, 5, 6, 5P6. 5D10 வந்து வேக்கண்டாக இருக்குது. 1, 2, 3, 4, 5. இது 5D0 வேக்கண்ட். இப்போ என்ன பண்ணுறோம், இங்கேருந்து இந்த ஜெனான் ரெண்டு இதில் வரணும் இல்லையா? அப்போ ஒரு எலக்ட்ரான் ஜம்ப் பண்ணி புரியுதா வரணும். அப்படின்னா ஜெனான் எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது எஸ் அப்படியே தான் இருக்கும், 5S2 தான். இந்த பியிலேருந்து ஒரு எலக்ட்ரான் ஜம்ப் ஆகிருக்கும், புரியுதாப்பா? ஸோ என்ன இருக்குது, 1, 2, இது டி, ஓகேவா? ஸோ மை டி 1 அப்படின்னு இருக்கும். இதில் என்ன இருக்குது, 5P5, ஒரு எலக்ட்ரான் அங்கே ஜம்ப் ஆகிடுச்சு, கரெக்டாக இருக்கும். ஒரு எலக்ட்ரான் ஒட்டி இங்கே ஜம்ப் ஆகிடுச்சு. அப்போ ஒரு எஸ், 3P1T, அப்போ SP3T ஹைபிரிடைசேஷன். இப்போ புரியுதா, புரியுது இல்லையா? ஒரு எஸ், 3P இன்வால்வ் ஆகுது, ஒரு டி இன்வால்வ் ஆகுது, அப்போ SP3T. இங்கே தான் என்ன ஆக போகுது, இந்த ஃப்ளூரின் வந்து அதோட எலக்ட்ரானை கொண்டு வந்து கொடுக்குது, ஃப்ளூரினோட எலக்ட்ரான், ஃப்ளூரினோட எலக்ட்ரான், புரியுதா? அப்போது இங்கே எத்தனை பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், லோன் பேர் ஆம்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, 1, 2, 3. ஸோ 3 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், 3 LP இருக்குது, பாண்டட் பேர் 2 இருக்குது, PP. இதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம கொண்டு வரணும் அந்த எலக்ட்ரான் டாட் ஃபார்மில் இருக்குல்ல, நேற்று நான் அந்த லீவ் ஸ்ட்ரக்சர் பார்த்தால அந்த ஸ்டைலில் போகணும் இல்லையா? ஸோ கர்னலில் உள்ளே இருக்கிறதெல்லாம் நம்ம விட்டுறோம், வெளியில் உள்ள எலக்ட்ரான்ஸ் பார்க்கலாம். ஸோ அதில் என்னென்னா, வெளியில் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்னு பார்த்தாக்கா இந்த 2+5, 7, புரியுதா? அதை தான் நம்ம அக்கௌண்ட் பண்ணணும், கரெக்டாக? என்னது, இதில் 2, இதில் 6, 8 எலக்ட்ரான், ஓகேவா? ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி போடலாம், ஜெனான் டைஃப்ளூரைடு இல்லையா, ஜெனான் போட்டுக்கோ. இதில் என்ன சொல்கிறேன், ஜெனானில் டைஃப்ளூரைடு, ஃப்ளூரைடு இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, கரெக்டாக? இப்போ ஒரு பவுண்டில் லிங்க் பண்ணுறோம். நேற்று அந்த என்ன பார்த்தோம், லியூவிஸ் ஸ்ட்ரக்சர், எலக்ட்ரான் டாட் ஸ்ட்ரக்சர். அப்போ ஃப்ளோரிங்கில் எத்தனை இருக்குது, ஃப்ளோரிங் 9 அப்போ 1S2, 2S2, 2P5, அப்போ 7 எலக்ட்ரான்ஸ் புரியுதா? ஸோ டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ, 2, 7 எலக்ட்ரான்ஸ் ப்ளஸ் ஜெனான் எவ்வளோ, 8 இல்லையா, 8. ஸோ டோட்டல் எவ்வளோ, 14, 22 எலக்ட்ரான்ஸ் இல்லையா? 22 எலக்ட்ரான்ஸில் 2 பவுண்டுக்கு போயிடுச்சு, அப்போ 4 எலக்ட்ரான் யூஸ் பண்ணிக்கோ, 18 கரெக்டாக? இந்த 18 தான் நாம் இப்போது எலக்ட்ரான் பேரா போவோம் இல்லையா? ஸோ எலக்ட்ரான் பேரா போடுறப்போ அப்போது இந்த 18 இங்கே வந்து 2, 4, 6, 8, 10, 12 கரெக்டாக, மிச்சம் 6 சரியா? அந்த 6 தான் இங்கே 2, இங்கே 2, இங்கே 2 போடும். இதுதான் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், இப்போ புரியுதா, ஓகேவா? அப்போது ஜெனான் டைஃப்ளூரைடோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தாக்கா, இப்போ இது பிரகாரம் பார்த்தா SP3D, SP3D ஸ்ட்ரக்சரில் பார்த்தாக்கா, SP3D வந்ததுன்னா ட்ரைகோனல் பைபிரமிடல் ஸ்ட்ரக்சர் இங்கே வரும், இதுதான் ட்ரைகோனல் பைபிரமிடல் ஸ்ட்ரக்சர். புரியுதா, ஓகேவா?
அப்போ இந்த கற்றுட்டு இப்படி ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, இப்படி ஆகலாம். ஸோ இந்த எக்ஸியை நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸி இது எப்படியும் போட்டுட்டு இதை ட்ரைகோனலில் காமிக்கலாம். ஸோ நான் அதை ரெட்டி ரிப்போர்ட் காமிக்கிறேன், ட்ரைகோனல் பை பிரமிடல் இதிலே காமிக்கலாம். இது ட்ரைகோனலில் பை பிரமிடல் ஓகேவா? ஸோ அதுதான் எஸ்பி த்ரீ டி. ஓகே, இப்போ இதில் என்ன இருக்கு, இதுவும் எலக்ட்ரோ நெகட்டிவ் இதுவும் எலக்ட்ரோ நெகட்டிவ். ஸோ அப்போது எப்படி வரும், டைபோல் மொமெண்ட் இப்படி இருக்கும், இதில் இப்படி வரும் எலக்ட்ரான் டைபோல் மொமெண்ட்டு. அதே மாதிரி இந்த பேரை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு புரியுதா, இந்த ரெண்டும் உறுதுணையாக இருக்கும் புரியுதா? எல்லாமே உன்னோட ஒன்று சிமெட்ரிக் ஆகிடுச்சு. ஓகே புரியுதா? இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்கோம், மேக்ஸிமம் மேக்ஸிமம் இப்போ ஏகப்பட்ட லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான், இந்த த்ரீ பேர்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கு, அதை தவிர இங்கே வேறு இருக்குது. ஸோ இதில் தான் மேக்ஸிமம் அவர் ரிப்பல்ஷன் தான் கேட்டான் புரியுதா? அப்போ லோன் பேர் ரிப்பல்ஷன் இருக்கிறதுனால அக்கார்டிங் டு வெஸ்டர் தியரி, வேலன்சி ஷெல் எலக்ட்ரான் பேர் ரிப்பல்ஷன் தியரி பிரகாரம் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸை அச்சீவ் பண்ணியிருக்கோம். அதனால தான் இது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம், இது இந்த பக்கம் இது இந்த பக்கம் இது இந்த பக்கம். ஸோ மேக்ஸிமம் பொசிஷன் பிரகாரம் அது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரில் ஃபார்ம் ஆகும். இப்போ புரியுதா?